ஹாய் ஹலோ வணக்கம். இந்தியாவுக்கும் நமீபியாவுக்கும் நடக்க போகிற மேட்சோட 10 கிராண்ட் லீக் டீம்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீம் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ரிசல்ட்டுக்கு போயிருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டெலிகிராமில் கிடைக்கும், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிச்சு ரிப்போர்ட் அடிப்படையில் இந்த டீம் நம்ம எடுத்திருக்கோம். டீம் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் கிரீன் எடுத்திருக்கோம், ரிஷப் பண்ட், விராட் கோலி கேப்டன், லோகேஷ் ராகுல், ஜி மெர்வி, ஜடேஜா, டேவிட் வாய்ஸ், ஜே ஸ்மித், ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது சமி வைஸ் கேப்டன் எல்லா டீம்லேயுமே கொடுத்துருக்கோம். அதுபோக ஜஸ்பிரீத் பும்ரா இந்தியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் முகமது சமிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஸ் கேப்டன் நம்ம வந்து வச்சுருக்கணும். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நம்ம கேஎல் ராகுல்கிட்ட கூட நம்ம பிக் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா டீம்லேயுமே. டீம் ஒன்னோட காப்பி தான் டீம் ரெண்டு. டீம் ரெண்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா விராட் கோலி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், அவருக்கு பதிலாக ரோஹித் சர்மா உள்ளே கொண்டு வந்து நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் இரண்டோட காப்பி தான் டீம் மூணு. என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ரோஹித் சர்மா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சூரியகுமார் யாதவை நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் நாலு வந்து பாருங்கள், டீம் நாலில் என்ன பண்ணியிருக்கோம்னா எஸ் பார்டு வந்து உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ரவீந்திர ஜடேஜாவை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, அவருக்கு பதிலாக விராட் கோலி நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம். மற்றபடி எல்லா பிளேயர்ஸுமே சேம் பிளேயர்ஸ் தான். டீம் நாலோட காப்பி வந்து பார்த்திங்கன்னா டீம் அஞ்சு. ஸோ இங்கே என்ன மாற்றம் கொடுத்துருக்கோம்னா ஆர் ட்ரம்ப்ளிமேன் பார்டு வந்து பார்த்திங்கனா ரிமூவ் பண்ணிட்டோம், அவருக்கு பதிலாக ஆர் ட்ரம்ப்ளிமேன் உள்ளே கொண்டு வந்து கேப்டனை நம்ம கொடுத்துருக்கோம். டீம் ஆறு வந்து பாருங்கள், ட்ரம்ப்ளிமேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு, ட்ரம்ப்ளிமேனை ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜாவே நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். கேப்டன் என்ன பண்ணியிருக்கோம், லோகேஷ் ராகுல்கிட்ட கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் ஏழு வந்து பாருங்கள், டீம் ஆறோட காப்பி தான் டீம் ஏழு. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நம்ம டேவிட் வாய்ஸ்ட்டை நம்ம மாற்றி வச்சுருக்கோம். டீம் எட்டு பாருங்கள், டீம் ஏழோட காப்பி தான் டீம் எட்டு. ஜஸ்ட்டு கேப்டன் மட்டும் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். டீம் ஒன்பதில் டீம் எட்டோட காப்பி தான் டீம் ஒன்பது. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மட்டும் ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்ட நம்ம கொடுத்துருக்கோம். டீம் பத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்ட நம்ம டீம் ஒன்பதில் கேப்டன் நம்ம கொடுத்துருந்தோம். பட் இந்த டைம் வந்து டீம் பத்தில் ரிஷப் பண்ட்டுக்கிட்ட நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம எடுத்திருக்க பத்து டீமே ரிஸ்கியான டீம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் முகமது சமி வைஸ் கேப்டன், இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தால் வைஸ் கேப்டன் ராகுல்கிட்ட நம்ம கொடுக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயிங்கில் உள்ள மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நான் டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா.